கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த காணொளி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே, இந்த இறை வழிபாட்டிலே பங்கு பெற அழைப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தாராபுரம் பெத்தேல் ஆலயத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்தையும் வணக்கத்தையும் கொண்டு வருகிறோம். இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாக நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோமை சோத்திரிக்கிறோம். இந்த ஞாயிறு வழிபாட்டுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். இணையத்தின் வழியாக இதயங்களை சந்திக்கும்படியாக நீர் ஏற்படுத்தி கொடுத்துள்ள வாய்ப்புக்காக நன்றி தெரிவிக்கிறோம். இந்த வழிபாட்டின் வழியாக நீர் மகிழ்படவும் நாங்கள் அனைவரும் ஆசீர்வாதம் பெறவங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து உம்மை பணிந்து கொள்ள தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை அளிப்பீராக. சகல தூதிகன மகிமலமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் தூய பிதாவே, ஆமேன். கடவுளுடைய திருப்பெயருக்கு மகிமை உண்டாக. நம்முடைய வழிபாட்டு காரணமாக நாம் அனைவரும் சேர்ந்து பாமாலை 249 நாம் பாடுவோம். பாமாலை 249. நாம் ஆண்டவரை போற்றுவோம். காலை வழிபாட்டு முறைமையிலே மூன்றாவது வழிபாட்டு முறை பின்பற்ற உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தரின் வாசல்களில் நன்றி அறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் திருப்பெயரை தோத்தறியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம், வாருங்கள். அவர் நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும், அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாம். வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் கேட்கும் வழிகள் நைந்த ஆவிதான். கடவுளே, நைந்ததும் நொறுமுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே,
வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. நாம் ஜெபம் செய்வோம். சர்வலமுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்தருளும். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும் போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். கடவுளுடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிற நாம் நம்முடைய தனி மனித வாழ்விலே, குடும்பத்திலே, திருச்சபை ஐக்கியத்திலே, நாம் பணியாற்ற இடங்களிலே, கடவுளுக்கு முன்பாக, அவருடைய மக்களுக்கு முன்பாக, அவர் படைத்த இயற்கைக்கு முன்பாக செய்த பாவங்களை, தப்பிதங்களை, குற்றங்களை உணர்ந்து அறிக்கிடும்படியாக திருமறை வாக்கியங்கள் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. ஆகவே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவர் பாக்கியவான். எவருடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாதிருக்கிறாரோ, எவருடைய ஆவியில் கவனமில்லாது இருக்கிறதோ அவர் பாக்கியவான். துன்மார்க்கருக்கு அநேக வேதங்கள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவரையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நாம் அனைவரும் சேர்ந்து பின்வரும் பாவரிக்கை மன்றாட்டை நாம் ஏறெடுப்போம். நாங்கள் நினைவிலும் சொல்லிலும் செயலிலும் பெருங்குற்றமாக பாவம் செய்திருக்கிறோம் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளிடம் அறிக்கையிடுகிறோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்களுக்கு இறங்கி எல்லா பாவங்களையும் எங்களுக்கு மன்னியும். நன்மையானவற்றில் எங்களை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்தி நித்திய ஜீவனை அடைய செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். இரக்கமுள்ள ஆண்டவர், தமிழத்தில் பற்றுறுதியாயிருக்கிற ஜனமாகிய உங்களின் சகல பாவங்களை சுத்திகரித்து அமைதலான மனதோடு ஊழியம் செய்வதற்கு கட்டளையிட்ட அருளை, பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் இறையாற்றலையும் தந்திருவாராக, ஆமேன். முதலாவது திருமறை பாடம் வாசி கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் யாத்திராகமம் 14 அதிகாரம் 15 முதல் 25 முடியா. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் யாத்திராகமம் 14 அதிகாரம் 15 25 முடியா. வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்து மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தலை நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர்கள் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல சேனைக்கு முன்பாக நடந்து தேவதூனான் அவர் விலகி அவருக்கு பின்னாக நடந்தார். அப்பொழுது அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தின் சேனையும் இஸ்ரவேல சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவர்கள் நடுவிலே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரத்தை ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு பதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவிலே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்னியும் மேகவுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவருடைய ரதத்திலிருந்து உருளைகள் கலரவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார்கள்.
அப்பொழுது எகிப்திய இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார் என்றார்கள் என்பது வாசிக்க வேண்டிய முதலாவது அதிகாரம் வாசித்தாயிற்று. நாம் இப்பொழுது ஒரு சிறப்பு பாடலை கேட்க இருக்கின்றோம். ஞானஸ்நானத்து குறித்த ஒரு அற்புதமான ஒரு பாடலை நம்முடைய ஆலய பாடகர் குழுவினர் நமக்காக பாடுவார்கள். ஜெபம் செய்வோம். Thank you.
அணுகிடும்போது பங்கம் வராமல் உன்னை தாங்கினேன். பாதையில் கஷ்டம் அணுகிடும்போது பங்கம் வராமல் உன்னை தாங்கினேன். எந்த நன்பினால் உன்னை நிறுத்த எந்த நன்பினால் உன்னை நிறுத்த கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே எங்கள் அன்பின் தந்தையே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த பரிசுத்த வேலையிலும் ஆவியானவரே நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த காணொளி வழியாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலும் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நீர் பாதுகாத்து வழி நடத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்துவீராக. அடியாளை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய தயவினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய தூய ஆவியின் புதுப்பித்தலினாலும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தாலும் எங்களை கழுவி சுத்திகரித்து தண்ணீராலும் ஆவியினாலும் நாங்கள் மறுபிறப்பின் அவசியத்தை புரிந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உங்களை காண செய்த கிருபைக்கு, தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்கு தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நமக்கு கொடுத்திருக்கிறதான தலைப்பு திருமுழுக்கு என்னும் சாக்ரமந்து, சாக்ரமெண்ட் ஆஃப் பேப்டிசம். உள்ளான அருள் ஏற்பு அனுபவத்திற்கு வெளிப்படையான அடையாளங்களாக திருச்சபையில் இரு பெரும் திருவருட்சாதனங்கள் வைக்கப்பட்டுள்ளது. ஒன்று திருமுழுக்கு, மற்றொன்று திருவருந்து திருவிருந்து. ஆண்டவர் அருளை பெற உதவும் கருவி அல்லது செயல்பாடு என திருமுழுக்கை புரிந்து கொள்வதற்கு பதில் காலப்போக்கில் இது ஒரு சடங்காக மாறிவிட்டது. இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு பல முக்கிய அர்த்தங்களை உள்ளடக்கியதாகவும் நம் ஆன்மீக வாழ்விற்கு அது ஒரு சவாலாகவும் அமைந்துள்ளது. திருமுழுக்கு என்றால் என்ன? திருமுழுக்கு என்பது மெய்நிலையில் வெளிப்படுத்தும் புறம்பான அறிக்கை அல்லது ஒரு அடையாளமாகும். An outward and visible sign of inward and spiritual grace. ஞான ஸ்நானம் என்பது தண்ணீரில் மூழ்கி வெளியே வரும்பொழுது பழையன களைந்து புதிய மனுஷனாகிறேன் என்பதை வெளியரங்கமாக அறிக்கை இடுவதாகும். திருமுழுக்கு சொல் விளக்கம். திருமுழுக்கு என்ற சொல்லுக்கு பாப்திஸ்மா என்ற கிரேக்க பதம் பயன்படுத்தப்படுகிறது. இது முழுகுதல், தோய்த்தல், கழுவுதல் என்னும் பொருள்படும். இதன் முறை முக்கியமல்ல, இதன் சாராம்சமே முக்கியம் என்று பார்க்கிறோம். திருமுழுக்கின் முக்கியத்துவம், ஞானஸ்நானத்தின் முக்கியத்துவம் என்ன? திருவிருந்து எவ்வாறு கிறிஸ்துவின் உடலோடும் இரத்தத்தோடும் நம்மை அப்பம் திராட்சை ரசம் வழியாக இணைக்கிறதோ அதே போன்று திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவின் மரித்தலையும் உயிர்த்தலையும் தண்ணீரால் இணைக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து கடவுள் தன்மையில் விளங்கினாலும் பாவிகளோடு ஒன்றாக கருதப்பட்டார் என்பதற்கு இணங்க மனிதர்களோடு ஒன்றாக நம்மை நிரூபித்து காட்டினார். நாம் யாரோடு நம்மை அடையாளப்படுத்தி இருக்கிறோம் என்று நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஞான ஸ்நானம் என்பது ஒரு உடன்படிக்கை. இது ஆண்டவரின் ஒரு மாபெரும் கட்டளையாகும். மத்தேயு 28 அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது போல, நீங்கள் சீஷராக்கி அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவும் அதை செயல்படுத்தவும் ஆண்டவர் விரும்புகிறார். புதிய ஏற்பாட்டு சூழலில் விசுவாசி என்றாலே திருமுழுக்கு பெற்றவர் என்றுதான் அர்த்தம். திருமுழுக்கு வழியாக நாம் பெறுவது என்ன? அதாவது ஜென்ம பாவத்தை போக்கி இறையரசின் வாரிசுகளாக மாற்றி திருச்சபையின் உறுப்பினர்களாக சேர்த்து கொள்வதே திருவரு சாதனமாகும். திருமுழுக்கு சாதனம் என்பது
பரிசுத்தமான வாழ்வுக்கும் புதிய வாழ்வின் துவக்கத்தை நமக்கு தருகிறதை நாம் பார்க்கிறோம். திருமுழுக்கின் வழியாக ஜென்ம பாவம் முழுமையாக போக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவும் உதவுகிறதை நாம் பார்க்கிறோம். தூய ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் தூய ஆலயமாக நாம் மாறுகிறோம். கிறிஸ்து தலையாக இருக்கிறார், நாம் சரீரமாக இருக்கிறோம். இதை பற்றி தான் நிக்குதோமு வழியாக நாம் தியானிப்போம். யோவான் 3 அதிகாரத்தை திருப்பி கொள்ளுவோம். நான் உங்கள் முன்பாக 2 குறிப்புகளை இதற்கு ஆதாரமாக வைக்கிறேன். முதலாவது திருமுழுக்கு ஞானஸ்நானம், அது மறுபிறப்பின் அடையாளம். இரண்டாவது திருமுழுக்கு தூய வாழ்வின் அடையாளம். முதலாவது குறிப்பை நாம் பார்ப்போம். ஞானஸ்நானம் அதாவது திருமுழுக்கு மறுபிறப்பின் அடையாளம் என்று பார்க்கிறோம். திருமுழுக்கு எடுக்கும் பொழுது வெள்ளை ஆடை அணிகிறோம். அது பரிசுத்தத்தை காட்டுகிறது, கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. தூய ஆவியானவரால் மறுபிறப்பு பெறுகிறோம் என்று பார்க்கிறோம். நிக்குதோமுக்கும் அதைத்தான் சொல்லுகிறார், பாவத்துக்கு மரித்து புதிய வாழ்வுக்கு உயிர்த்தெழுவதுதான் ஞானஸ்நானமாகும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் பவுல் சொல்லும் பொழுதும் சொல்லுகிறார். கொலசியர் 1:13 நான் வாசிக்கிறேன். இருளின் அதிகாரத்தின் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுகிறார். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம் போதும், இயேசு என் பாவங்களை மன்னித்தார் என்று சொல்லுவோமானால் இயேசு எதற்காக இந்த மறுபிறப்பை குறித்து நிக்குதோமுவிடம் ஒருவன் மறுபடியும் பிறமாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று கூறுகிறார். நிக்குதோமு ஒரு யூதன். அவன் யூதன் மட்டுமல்ல, ஒரு அதிகாரி. அதிகாரி மட்டுமல்ல, அவன் ஒரு பரிசேயன், சமய தலைவன் என்று பார்க்கிறோம். இயேசுவின் முன்னால் வந்து நிற்கிற அந்த மனிதன் சட்டதிட்டங்களை போதித்து கட்டளைகளை கை கொண்டு அதன் மூலமாக தான் நீதிமானாக இருக்கிறேன், எனவே அதன் மூலமாக பரலோகத்தை அடைய முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறதான ஒரு மனிதன். அப்படிப்பட்ட நம்பிக்கையில் இருக்கிற அவனை பார்த்துதான் ஆண்டவர் கூறுகிறார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று கூறுகிறார். யோவான் 3:2 நாம் பார்ப்போமானால், நீர் தேவனிடத்தில் வந்து வந்திருக்கிற போதகர் என்று அறிந்திருக்கிறோம், ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று இயேசுவை புகழுகிறார். நிக்குதோம் இப்படியாக இயேசுவை பார்த்து சொல்லுகிற ஒரு புகழ்ச்சியான வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இவன் இப்படி புகழும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்லுகிறார் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்கிறார். ஏனெனில் நிக்குதோமு சொன்ன புகழ்ச்சி ஆண்டவருக்கு பிடித்ததல்ல. தன்னுடைய மதத்தில் இருக்கும் சட்டதிட்டங்களை கடைபிடித்து தான் நீதிமானாக இருக்க முடியும் என்று இயேசுவுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். அதே போன்று நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இருப்போமானால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வதும், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, உனக்கு இடமில்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி அவர் சொன்னும் பொழுது அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள், 4:1 நான் வாசிக்கிறேன். அதற்கு நிக்குதோமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2 தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்கிறான். மறுபடி பிறப்பது என்றால் என்ன? மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும். இங்கே 2 விதமான பிறப்புகளை ஆண்டவர் கூறுகிறார். நாம் இந்த உலகத்தில் வந்து பிறந்தது மாம்சத்தில் பிறந்ததென்று பார்க்கிறோம். இது முதல் பிறப்பு. யோவான் 1:13 அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாவது புருஷனுடைய சித்தத்தினாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இரண்டாவது ஆவியால் பிறந்த பிறப்பு. உலகத்தில் பிறந்த மனிதன் பரலோகத்திற்கு போக முடியாது, அவன் ஆவியினால் பிறக்க வேண்டும். அது ஆவியாலே பிறந்த பிறப்பாகும், அது இன்னொரு பிறப்பு என்று சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 1:4 நான் வாசிக்கிறேன். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும்
வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஞானஸ்நானம் என்பது இயேசுவுக்கு கீழ்ப்படிதலாகும். கீழ்ப்படியும் போது நம்மை தாழ்த்துகிறோம். நம்மை தாழ்த்தும் பொழுது கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. எனவே ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுவதற்கும் இது ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது குறிப்பை நாம் பார்க்கிறோம். திருமுழுக்கு தூய வாழ்வின் அடையாளம். திருமுழுக்கு தூய வாழ்வின் அடையாளம். மீட்பின் அனுபவத்தை தொடர்ந்து தூய்மையாக்கப்படுதல் அல்லது பரிசுத்தமாக்குதல் வாழ்க்கையில் நிகழ வேண்டிய ஒன்றாக உள்ளது. கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து அதை பரிசுத்தமும் பிழையற்றதுமாகிய விரும்புகிறார். அதை விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். எதைத்தான் சொல்லுகிறது? எபேசியர் 5:26-27 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாம் அதை திருவசனத்தோடு கூடிய தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள திருச்சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். திருமுழுக்கின் வழியாக நாம் ஆண்டவரின் ஆதரவை மட்டும் பெறுவது அல்ல, மாறாக கடவுளின் பிள்ளைகள் என்ற உரிமையையும் பெறுகிறோம். இவர் என் நேச குமாரன் என்று ஆண்டவர் இயேசுவை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்து வைத்த கடவுள் இன்று திருமுழுக்கின் வழியாய் நமது பெயரை சொல்லி இந்த உலகிற்கு கடவுள் மகனாக மகளாக நம்மை அறிமுகப்படுத்துகிறார். எபேசியர் 1:5-6 சொல்லப்படுகிறது போல நம்மை தமது பிள்ளைகளாக்கி கொள்ள அவர் தமது அன்பினாலே நம்மை முன்குறித்தார் என்று பார்க்கிறோம். நாம் அனைவரும் தூய வாழ்வு வாழ அவரது அன்பினால் முன்குறித்து வைக்கப்பட்டுள்ளோம். புது வாழ்வை பெற்று தூய வாழ்வை வாழும் போது நம்மால் ஆண்டவர் மகிழ்கிறார். திருமுழுக்கின் வழியாக நம்மை இணைத்த கடவுள் நம்மை விட்டு செல்லுவது இல்லை. தூய ஆவியினாலே நம்மை பலப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து சபைக்காக தன்னையே அர்ப்பணித்தது போல கிறிஸ்துவோடு வாழ திருமுழுக்கு பெற்ற நாம் பிறருக்காக நம்மை எந்த விதங்களில் ஒப்படைத்திருக்கிறோம் என்று நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டும். வியாதி, பிசாசின் அடிமைத்தனம், இனம், மொழி, சமயம், ஆதிக்கம், மனித நேயமற்ற செயல்பாடுகளில் திருமுழுக்கு பெற்ற மக்களாகிய நம்முடைய செயல்பாடு என்ன? நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். திருமுழுக்கு பெறுபவர்கள் ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதோடு பிசாசின் ஆளுகையிலிருந்து வெற்றி பெறவும் கிறிஸ்துவின் போதனைகளை ஏற்று தூய வாழ்வு வாழவும் வல்லமை பெறுகிறார்கள். எனவே ஆண்டவரோடு நம்மை ஒன்றிணைத்து அவர் பாதையில் நடந்து பிறர் வாழ வழி செய்யும் தன்மையை பெற்றுக்கொள்ளுகிறோம். பிறரோடு ஒன்றுபடுத்தி கிறிஸ்துவுக்காக பிறருக்காக வாழ ஆண்டவர் நம்மை அழைப்பாராக, உதவி செய்வாராக. ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கிடுவோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அறிக்கிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளுக்கு பிறந்தார். பொந்திப்பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையொன்று மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் பரிசுத்தத்தில் எழுந்தினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலதுபுறத்தில் எழுந்திருக்கிறார். அறிவிப்புகள். அன்பானோளே, கடந்த மாதம் முழுவதும் கடவுளுடைய திருப்பணிக்காக உங்களுடைய ஜெபத்தையும் ஆதரவையும் கொடுத்தீர்கள், நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய மாதாந்த சந்தாக்கள் வழியாக காணிக்கையின் வழியாக தொடர்ந்து திருப்பணியை தாங்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய திருமண்டலத்தில் சிறப்பு ஜப மாதமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக வருகிற 23 அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திருமண்டலத்திற்காக சிறப்பு ஜபம் ஏறெடுக்கும்படியாக உங்களை
ஜெபம் ஏறெடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறுவர்களாக, இளைஞர்களாக, ஆண்கள் பெண்களாக, அனைத்து தரப்பு மக்களும் உங்களுடைய இல்லங்களில் இருந்து அல்லது ஜெபக்குழுவாக, தனி மனிதராக, நம்முடைய திருமணத்திற்காக, ஊழியர்களுக்காக, பேராயருக்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதத்தில் ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை குடும்ப ஐக்கிய ஞாயிறாக அனுசரிக்கப்பட இருக்கிறது. காணொளி வழியாக சிறப்பு தமிழிசை வழிபாடாக அது நடைபெறுகிறது. ஆகவே அனைத்து குடும்பத்தாரும் அந்த நாளிலே இணையத்தின் வழியாக நீங்கள் இல்லங்களிலே இந்த வழிபாட்டில் இணையும்படியாக, குடும்பமாக நீங்கள் கடவுளை போற்றும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருமண்டலம் நமது பெத்தேல் ஆலயத்தை சேர்ந்த காலம் சென்ற திரு பி கே குணசேகரன், திருமதி என் சாந்தி ஆகியோரின் மகள் ஜி எஸ் அனு யாமினி என்பவரும், தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலம் சேலம் அஸ்தம்பட்டி இம்மானுவேல் ஆலயத்தைச் சேர்ந்த திரு எஸ் செல்வகுமார், திருமதி டெய்சி ராணி ஆகியோரின் மகன் எஸ் சதீஷ்குமார் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என அறிவிக்கப்படுகிறது. இவ்வருவரும் இந்த தூய நிலையில் ஒன்றாக்கப்படக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உங்களில் யாருக்காகவும் தெரிந்திருந்தால் அதை சபை ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாவது அறிக்கை. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, திருமணமாகி மந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தவரே, இப்பொழுதும் திருமண அறிக்கை வாசி கேட்ட அன்பு சகோதரருக்காக, சகோதரிக்காக, இரண்டு குடும்பத்தின் பெற்றோர்கள், உறவுகள், நண்பர்கள், இந்த திருமணத்தை வழிநடத்துகிற யாவரோடு நம்முடைய கிருபருக்கு கூட நாங்கள் வேண்டுகிற சுவாமி, கருத்தோடும் ஜபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நோக்கங்களை குறித்து சிந்தி செய்வதற்கு தூய ஆவியான உதவி செய்யும்படி நாங்கள் வேண்டுகிறோம். குறித்த நாளிலே உங்களுடைய பிரசன்னத்திலே உங்களுடைய இறைமக்களுக்கு முன்பாக சாட்சியாக இந்த திருமண காரியத்தை நீதாம் இணைத்து வைக்க நாங்கள் வேண்டுகிறோம். நல்ல கால சூழல், பொருள் பொருளாதார தேவைகள், மனித தேவைகள் எல்லாவற்றை ஏற்படுத்தி கொடுக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தி வழிநடத்தும் எல்லா நன்மைகளையும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் தூய பிதாவே, ஆமேன். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கிற அன்பர்கள், பிறந்த நாள் இன்று 16ஆம் தேதி திரு ராஜு உபதேசியார், 17ஆம் தேதி திருமதி டி லதா தேவ அருள், 18ஆம் தேதி செல்வி எம் ஜெனிஃபர் நந்தினி, 19ஆம் தேதி திரு பி சூர்யா, 20ஆம் தேதி திருமதி கே மெர்சி அம்மாள், செல்வி ஜி ரினி கெப்ரில்லா, 21ஆம் தேதி செல்வன் ஐவன் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறார்கள். திருமணாலை அனுசரிக்கிற தம்பதியர், 17ஆம் தேதி திரு எஸ் வாசுதேவன், திருமதி பொன்மொழி தம்பதியர், 19ஆம் தேதி திரு டி மனோகரன், திருமதி ஆர் சாந்தி தம்பதியர், 21ஆம் தேதி திரு ஏ மனோகரன், திருமதி ஜெயசீலி தம்பதியர் தங்களுடைய திருமணாலை அனுசரிக்க இருக்கிறார்கள். திருச்சபையாக நாம் இவர்களை வாழ்த்துகிறோம். ஒரு வாழ்த்து பாடலை நாம் பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை சோத்திரிக்கிறோம். திருச்சபையிலே இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அனுசரிக்கிற அன்பர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். காலங்கள் தோறும், நிமிடங்கள் தோறும் உடைய நிறைவான பாதுகாப்பு பராமரிப்புக்காக என்று செலுத்துகிறோம். இன்னும் ஒரு புது ஆண்டுக்குள் பிரவேசிக்க கிருபை பாராட்டியிருக்கிறேன் என்று செலுத்துகிறோம். சுவாமி, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டவனுமாக தொடர்ந்து அன்பு மக்கள் உண்மை தன்னுடைய வாழ்விலே
ருசி பார்க்கவும் அனுபவமாக்கிக் கொள்ளவும் அறிவிக்கவும் நீர் கிருபராட்டும். இந்த காலங்களுக்கு வேண்டிய நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தின் நிர்வாய் கொடுத்து கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து அவருடைய எதிர்கால திட்டங்கள் காரியங்களை வாய்க்க செய்து உம்முடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த உமக்குரியவர்களாக வாழ அதில் செய்யப்பட வேண்டுகிற சுவாமி, கொடுத்த ஆசீர்வாதங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் பிறருக்காக கரிசனையோடு கண்ணீரோடு ஜபிக்கவும் ஆறுதலாகி ஆசீர்வாதமாக விளங்கும் நிற்கு பாராட்டும். இன்னும் அநேக பிறந்தநாளையும் அநேக திருநாட்களை காணவும் நிற்கு பாராட்டும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தி வழிநடத்தும் எல்லா நன்மைகளையும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் தூய பிதாவே, ஆமேன். ஜபம் செய்வோம். நாம் அனைவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றும் உடையவைகளே, ஆமென். அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். திருச்சபைக்காக, நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிப்பது நம் ஒவ்வொரு மீதும் விழுந்த கடமையாக இருக்கிறது. இல்லங்களில் இருந்து தனிநபராக, குடும்பமாக, குழுவாக நம்முடைய திருச்சபைக்காக, நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இப்பொழுது முதலாவதாக திருச்சபைக்காக ஜெபிக்கும்படியாக திரு எஸ் வேளாங்கண்ணி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். யோவான் 17:21. அவர்களும் ஒன்றாய் இருப்பார்கள் என்ற உமது வார்த்தையின்படியே எமது தென்னிந்திய திருச்சபை அமைந்துள்ளது என்று நம்புகிறோம் இறைவா. எசப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய தென்னிந்திய திருச்சபைக்காக இந்த ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அப்பா. எசப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய பிரதம பேராயர், அவருக்கு கீழ் இயங்கும் 64 பேராயங்கள், அதில் இருக்கக்கூடிய பேராயர்கள், எங்களுடைய திருச்சி தஞ்சாவூர் மண்டல பேராயம், எங்களுடைய பேராயர் முனைவர் டி சந்திரசேகரன் அவர்கள், அவருக்கு கீழ் பணியாற்றக்கூடிய 6 இறை மாவட்டங்கள் சேர்ந்த ஆயர்கள், ஊழியர்கள், அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய பொருளர், செயலர், கமிட்டி உறுப்பினர்கள், மற்றும் இந்த எங்களுடைய பேராயத்தினுடைய கீழ் பணி செய்யக்கூடிய நலச்சேவைகள், கல்வி சேவைகள், மருத்துவ சேவைகள், பழங்குனியர நலச்சேவைகள், மிஷன் மற்றும் நற்செய்தி ஊழியங்கள், பெண்கள் நல சேவைகள், இவற்றுக்காக நாங்கள் மன்றாடி வேண்டுகிறோம் பிதாவே. எங்களுடைய பேராயர்களுக்கும் அவரின் கீழ் இருக்கக்கூடிய ஆயர் பெருமக்களுக்கும் நல்ல உடல் சுகத்தையும் மன அமைதியும் மகிழ்ச்சியையும் தந்து நீர் உதவுமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறோம் பிதாவே. ஏசப்பா, அவருடைய மனதிலே இந்த தென்னிந்திய திருச்சபையை கட்டி நல் செய்திகளை சொல்லி எங்களை வழிநடத்துமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறோம் பிதாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம். குறிப்பாக எங்களுடைய தஞ்சை திருமண்டல அந்த பேராயத்துக்காக நாங்கள் மன்றாடி வேண்டுகிறோம் பிதாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய பேராயத்துடைய ஊழியங்கள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. இந்த கொரோனா நோய் தொற்று காலத்திலும் கூட நாங்கள் உம்மை அனுசரிக்க, உம்முடைய வேத வசனங்களை வாசிக்க, உம்முடைய வசனத்துப்படி நடக்க எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறதே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய திருச்சேவி மக்களுக்காக அயராது பாடுபட்டு கொண்டிருக்கும் பேராயருக்கும் குருமார்களுக்கும் அவருக்கு உடன் துணை நிற்கும் ஊழிய பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் மன்றாடி வேண்டுகிறோம் பிதாவே. அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தை கொடுங்கள், நல்ல மன மகிழ்ச்சியை கொடுங்கள், சமாதானத்தை கொடுங்கள் அப்பா. இந்த இறை சேவையை செய்யக்கூடிய அத்துணை நல்ல விஷயங்களையும் அவர்களுக்கு நீர் ஏற்க வேண்டுமாய் தாழ்மடி வேண்டுகிறோம் பிதாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம். குறிப்பாக எங்களுடைய பெத்தேல் ஆலய இந்த திருச்சபைக்காக நாங்கள் மன்றாடி வேண்டுகிறோம் பிதாவே. எங்களுடைய ஆலய செயல்பாடுகளை கனிவுடனும் நல்ல ஒரு நோக்கத்துடனும் செயல்பட்டு கொடுக்கிற எங்களுடைய ஆயருக்கும் ஆயர் குடும்பத்தினருக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் நீர் நல்ல சுகத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தருமாறு தாழ்மணி வேண்டுகிறோம் பிதாவே.
நடத்தக்கூடிய நல்ல ஒரு நல்வழியை காட்டி எங்களை இறை வழியில் செலுத்த இறை வழியில் எங்களை வழிநடத்த அவருக்கு நல்ல ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தருமாறு தாழ்முடன் வேண்டுகிறேன் பிதாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்கள் சபையை சேர்ந்த இறை மக்கள் அனைவரையும் உம்முடைய பாதங்களில் ஒப்புவிக்கிறோம் இறைவா. அவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் மறுள் செய்யுங்கள் இறைவா. ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த கொரோனா பேரேரில் எங்கள் அனைவரையும் எந்த விதமான அந்த நோய் தாக்கத்திலிருந்து ஈடுபடாமல் அந்த நோய் தொற்றிலிருந்து எங்களை காத்து கொண்டு இந்நாள் வரைக்கும் காத்து கொண்டு வருகிறீரே, அதற்காக நன்றி இறைவா, நன்றி நன்றி. இந்த உலகம் முழுக்கும் எத்தனையோ நபர்கள் அந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய உயிர்களை விட்டு கொண்டிருக்கும் போது கூட எங்களை சார்ந்த மக்கள் அனைவரையும் உமது சட்டைக்குள் வைத்து காத்து கொண்டு வருகிறீரே, அதற்காக கொடான கோடி நன்றி இறைவா. ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த பாதுகாப்பு எங்களுடைய மரண பரியந்தம் வரை தொடர வேண்டுமாய் தாழ்முடன் வேண்டுகிறேன் பிதாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய திருச்சபையின் செயல்பாடுகள் உமக்கு சித்தமுள்ளதாய் உமக்கு பிரியமுள்ளதாய் அமைய நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் தாழ்முடன் வேண்டுகிறேன் பிதாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய திருச்சபையிலுடைய அனைத்து காரியங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இறைவா, ஸ்தோத்திரம். எங்களுடைய எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து உம்முடைய சித்தம் நிறைவேற எங்களுக்கு கிருபை செய்யுங்களப்பா. துதி கன மகிமை அனைத்தும் உமக்கே உரியதாக, இயேசுவின் மூலம் ஜெயங்கெழும் பிதாவே, ஆமென். நம்முடைய தேசத்திற்காக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த ஜெபத்தை மேற்கொள்ளும்படியாக திருமதி ஷெர்லி சுந்தர் சிங் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்பா, இந்தியா தேசத்துக்கு சமத்துல வருகிறான்ப்பா. என் தேசத்தை நீ நேசிக்கிறதா நன்றி சொத்துறான்ப்பா. அப்பா, இந்தியா இந்த வார்த்தை எங்கள் வேத புத்தகத்தில் எசு புத்தகம் எழுதி வச்சிருக்கா நன்றி செலுத்துக்கிறான்ப்பா. அப்பா, அது எங்கள் தேசத்தில் இப்பொழுது நடக்கிறப்பா எல்லா குழப்பத்துக்கும் ஒரு முடிவு நீங்கள் தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரம். இந்த கொரோனானால அப்பா இந்த வைரஸ் இந்த நோய் அப்பா பாதிக்கப்பட்டு உலக அளவில் பாதிக்கப்பட்டு அப்பா நிறைய மரணத்தையும் அப்பா நாங்கள் சந்தித்து வருகிறோம்ப்பா இந்த நாட்களில். அப்பா இந்த கொரோனா இந்த நோய் அப்பா தாக்காதபடி அப்பா இதுலேருந்து ஒரு விடுதலை நீங்கள் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா சிகிச்சை பெட்டி கொண்டு வருகிற ஒவ்வொரு மக்களும் அப்பா சீக்கிரமாக குணமடைந்து வீடு திரும்ப அப்பா நீ கிருபை செய்ய வேண்டும். அப்போ அது உங்களால் தான்ப்பா முடியும், நீங்கள் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா அப்பாதிக மறித்த மக்கள் ஜனங்களுக்கு அவங்க சமூகத்தில் வருகிறோம்ப்பா, அவங்கள ஆட்சி தேற்றி அப்பா பலப்படுத்த வேண்டுமா எங்களுக்கு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. எங்கள் இந்திய தேசத்துக்கு சேமத்தை தருவேன்னு என்ன சொன்னீங்களப்பா, நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு ஜனங்களையும் சந்தியும் ரெச்சியாப்பா. அப்பா எங்கள் நாட்டில் நடக்கிற எல்லா அநீதிகளும் அப்புறப்படுத்த வேண்டுமா என்ன ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் தேசம் சுத்திகரிக்கப்படவுடைய பரிசுத்தத்தை அப்பா இந்த கழிவீர் சுத்திகரிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா தேசத்தில் அமைதியும் சமாதமும் சந்தோஷம் உண்டாக வேண்டும் மா ஜெபிக்கிறோம். எல்லா மால கூடும் அப்பா நீங்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி எப்பொழுது எப்பொழுது உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நிறைவு பாடலாக கீர்த்தனை 330. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வாருங்கள். ஆமென். மே காட் பிளஸ் யூ.